ஹாய், இந்த வாய்ப்புன்னு பற்றி கேட்டிருந்தாங்க. வாய்ப்புன்னு முதல்ல எதனாலன்னு பாருங்கள். ஒரு கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட்டோ ஒரு டென்டிஸ்ட்டோ பார்த்து எதனாலன்னு பாருங்கள். ஏன்னா சில பேர் இந்த டென்சர்ஸ் போடுறோம், அதனால் சம்டைம் குத்தி குத்தி வாய்ப்புன்னு வரலாம். வைட்டமின் டெஃபிஷியன்ஸினால் வரலாம், அயன் டெஃபிஷியன்ஸினால் வரலாம். இன்னி வரைக்கும் ரிசர்ச்சில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, எதனால் வாய்ப்புன்னு கண்டுபிடிக்கலன்னு ஒருத்தர் சொல்கிறேன் இந்த கிளினிக்கிற இதெல்லாம். ஸோ அது 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 இருக்கட்டும். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன்னா, வைட்டமினாக இருந்தால் நீங்கள் வைட்டமின் ரெஸ்டோர் பண்ணுங்கள், அயனாக இருந்தால் அயன் ரெஸ்டோர் பண்ணுங்கள். இந்த ஆட்டு லிவர், ஆட்டு கால் சூப்பு, இன்னும் இந்த பாதாம் ஒரு நாளைக்கு ஒரு 20 சாப்பிட்லாம். இது இல்லை, நம்ம பீட்ரூட் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்ன காரணமோ அதுக்கு அது சரி பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் பேக்டீரியாவில் கூட இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் தான் ரொம்ப மோஸ்ட் காமன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிசர்ச்சில் 20% ஆஃப் பாப்புலேஷன் அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த லைஃப் டைமில் ஒரு தடவையாவது அந்த வாய்ப்புன்னு வந்துட்டு போகும் சொல்கிறாங்க. நீங்கள் எதனால் பேக்டீரியாவான்னு பாருங்கள். சில பேர் தண்ணி குடிக்கிறதுனாலே வரும், அடிக்கடி மவுத்தை கோகல் பண்ணுங்கள். சில பேர் தண்ணி குடிக்கிறதில்ல, ரொம்ப பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண கஷ்டம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி எந்திரிச்சு போனால் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப காமனாக சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயும் அந்த உள்ளுக்குள்ளே பேக்டீரியா டெவலப் பண்ணி கூட இந்த மாதிரி வரலாம், அமைபாசஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு கேஸ்ட்ரோன்டஸ் பார்த்துருங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோம் ப்ரோக்ராம்னா வாய் கூப்பிளிங்க, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டியாவது வாய் கூப்பிளிங்க. தண்ணி குடிக்க முன்னாடி ஒரு தடவை அந்த ஊர் நாட்டெலாம் பார்த்துருக்கீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வில்லேஜ் சைடில் வாய் கொப்பளிச்சு துப்பிட்டு அப்புறமா தான் தண்ணி குடிப்பாங்க. நீங்கள் கல்ச்சரில் பாருங்கள், நம்ம இப்போது ஒரு ஆஃபீஸ் போடுவாங்க, உட்காந்து நம்ம வாய் கொப்பளிச்சு டேரெக்டாக தண்ணி கொடுத்துட்டே இருப்போம். உள்ளே வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், நீங்கள் பயங்கரமாக பாக்டீரியா, அந்த பாக்டீரியா ஸ்பிட் பண்ணிவிட்டு தான் அவங்க திருப்பி தண்ணியை குடிக்க போகிறோம். நம்ம டேரெக்டாக அந்த பாக்டீரியா உள்ளே தள்ளிட்டே இருக்கும். அதே மாதிரி காலில் எந்திரிச்சவொடனே அந்த தண்ணி குடிக்காதீங்க, இந்த வாய் கொப்பளிச்சுட்டு இல்லை ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி குடிங்க. ப்ரெஷ் பாருங்கள், ஒரு ப்ரெஷ்ஷு பேர் சொல்கிறேன், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அது என்னென்னா அந்த இது வேப்பங்குச்சி, அது அமேசான்ல இல்லை வேப்பங்குச்சி, அது என்ன பண்ணுங்கன்னா வேப்பங்குச்சி வந்து வாங்கிக்கோங்க. எல்லா ப்ரெஷ்ஷையும் நிறுத்திட்டு அதை ரெகுலர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி அதை நீங்கள் அந்த டெய்லியும் அதே இதை யூஸ் பண்ண வேண்டாம். சில பேர் அதனால இந்த இடத்துல கூட புண்ணு இருக்கும். ஸோ அந்த வேப்பங்குச்சி அந்த எண்டை கட் பண்ணிவிட்டு திருப்பியும் மறுநாள் யூஸ் பண்ணுங்கள். மேபி ஒரு 4-5 டேஸ் வரும் அது வேப்பங்குச்சி, நல்லாயிருக்கும். அதை மென்னுட்டு நீங்கள் பண்ணும்போதே இந்த இடத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும். காலையிலேருந்து வேப்பங்குச்சி யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. சும்மா ஒரு வாரம் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்களேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வேப்பங்குச்சி விடவே மாட்டீங்க, நம்ம யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் தான் இல்லை. ஸோ அது பாருங்கள், அது மாற்றுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐ திங்க் நீங்கள் இந்த டூத்பேஸ்ட் கூட வேண்டாம். இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த பிளாக் கலர்னா கெமிக்கல்ஸு, ப்ளூ கலர்னா என்ன, இன்னும் க்ரீன் கலர்னா என்ன, இன்னும் ரெட் கலர்னா என்னன்னு சொல்லி அந்த பேஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்க அதை வச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த க்ரீன் கலர் தான் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சில இந்த டாபர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப இன்னும் கெமிக்கலாக போக வேண்டாம். ஸோ அதுக்காக சொன்னேன், ஒரு வேளை நீங்கள் அது பேஸ்ட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ரெஷ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அப்படி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாயில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது என்னென்னா, குழந்தைங்க கீழே வந்து இந்த உதடு உள்ளே வெட்டிடுச்சுன்னா கூட பாருங்களேன், ஒரு வாரம் 10 நாள் ஆறிடும். ஏன்னா இந்த சலைவு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணுற தன்மை கொடுக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், புண்ணு ஏதாவது ஆயிடுச்சு, மாடோ ஆடோ இல்லை நாய்க்கு வந்து ஏதாவது அடிபட்டுட்டு அந்த டாகுக்கு ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அது வாயில் அது லிக் பண்ணி சரி பண்ணு. அந்த சலைவால் அந்த டைலின் என்சைம்ஸ்லாம் இருக்குது, அந்த ஹீலிங் நேச்சரில் ஒரு பெரிய கதை அது. ஸோ அது வந்து நார்மலாக அதை லிக் பண்ணி அது சரி பண்ணிக்குவோம் அந்த தன்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் வந்து அந்த எச்சிக்கு ரொம்ப நல்லது. நீங்களே கூட எங்கேயாவது புண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் அது திருப்பியும் அது உள்ளே வரல, அது பாக்டீரியா அது இன்ஃபெக்ஷன் அது பெரிய கதை அது. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது இருக்கட்டும். ஸோ நான் என்ன பண்ணுங்கன்னா, இப்போது வாய் புண்ணுக்கு வரேன் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாக்டீரியாவாக இருந்தால் நீங்கள் அதுக்கு ஒரு டாக்டரை பார்த்து மேபி மெடிசன் எடுக்க தேவைப்படலாம். ஈவன் ஹெச்ஐவி இருக்குது, எய்ட்ஸ் இருக்குன்னா கூட அவங்களுக்கு வாய்ப்புன்னு வர வாய்ப்புண்டு. ஸோ பயன்படுத்தலை, பட் அந்த மாதிரி இருக்க வாய்ப்புண்டு. ஸோ அது எதனாலும் ஒரு தடவை பார்த்துருங்க. பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து என்னென்னா, இந்த மஞ்சள் போட்டு காகுல் பண்ணலாம், கல்லுப்பு பெஸ்ட் மெடிசன், கல்லுப்பு போட்டு காகுல் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோடா உப்பு போட்டு பேக்கிங் சோடா போட்டு காகுல் பண்ணலாம், இல்லைனா வெறும் சுடுதண்ணி வச்சு காகுல் பண்ணலாம், இல்லைன்னா அந்த இது இருக்கு இல்லையா காலையில் எழுந்திரிச்சு நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அதை எடுத்து நீங்கள் அந்த ஆயில் புல்லிங் சொல்லுவோம், அதை எடுத்து காகுல் பண்ணலாம். அழுக்கு கிளென்சர்லாம் ஆரம்பிச்சிருவோம். ஒரு அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதனால பாருங்கள், இப்போ பல்ல ஒரு கிளிப் போட்டால் அந்த கிளிப்பை போய் குத்திட்டு இருக்க சம்டைம்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கிளிப் எடுத்தால் தான் சரியாகும். நீங்கள் அதை விட்டு நீங்கள் அந்த புண்ணுக்கு நீங்கள் மருந்து போட்டு என்ன கூட ஆறாது. ஸோ எதனாலும் பாருங்கள், மோஸ்ட்லி இந்த வைட்டமின் டெஃபிஷியன்ஸை வைட்டமின் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, காய்கறி நல்லா அவிச்சு சாப்பிடுங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் தூக்கத்தை குறைங்க. அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேக்டர் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புன்னு வருது. நைட்டு தூங்கலை, தூங்கும்போது ஏதாவது ஓடிட்டே இருக்கும், அதாவது கம்ப்ளீட்டாக தூங்கி எந்திரிச்ச மாதிரியே இருக்காது. அதாவது நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில். தூங்கிட்டே இருப்போம், ஆனால் ஏதாவது ஒரு யோசனை ஓடிட்டே இருக்கும், எந்திரிச்சு பார்த்தா முடிச்சுட்டு இருக்க மாதிரியா அது தூக்கத்து நடந்ததுதான் தெரியாது. எப்பவுமே படுத்திருந்தா அது வந்து ரெம்னு சொல்லுவோம், அந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்பு, நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்னு சொல்லுவோம். அது ஒரு டைப், ஆனால் அது ஒரு நாள் அந்த தூக்கத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஜென்ரலாகவே தூக்கம் வந்து நல்லா
வேணும்னா அந்த ஹிப்பாத்தில் ஏற்கனவே அந்த தூக்கத்துக்கெல்லாம் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், அது நல்லா தூங்கு. அந்த தூக்கம் சரியில்லை, நீங்கள் தூங்கிட்டே இருக்கும் ஆனால் தூங்கின மாதிரி இல்லைன்னு சொன்னால் கூட இந்த ஸ்ட்ரெஸ் தான் கிட்டத்தட்ட. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தூங்கிய ஃபீலே இருக்காது. இந்த தைராய்டு எப்படி வந்து தூங்கி எந்திரிச்சா வந்து காலைல அப்படியே தள்ளிகிட்டே இருக்கும், செட்டாகவே இருக்கும், எந்திரிச்சோன்னே ஆக்டிவாக வேலை பார்க்க முடியாது. அந்த ஹைப்போ தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு, இந்த டிஎஸ்எச் ஃபைவ் மேலே 6-7 மேலே போகிறவங்க, மெடிசன் எடுத்தாலுமே அந்த ஒரு 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 இம்பாக்ட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு சிக்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஹார்மோன் மெக்கானிக்ஸ் கண்டிப்பாக அப்படி இருக்கவங்க நல்லா தூங்குங்க. அதுக்கு நிறைய மெடிசன் இது ட்ரீட்மெண்ட் இருக்குது, நம்ம ஹோம் ப்ரோக்ராம்னா அது நான் தூக்கத்துக்கு நான் சொல்கிறேன். எப்படி நீங்கள் வந்து நல்லா தூக்கம் தூங்குறீங்களா, இல்லை ரெம் எப்படி இருக்குது, உங்களோட தூக்கம் கரெக்டாக இருந்தால் எப்படி இருக்கும், தூக்கம் சரியில்லைனா எப்படி இருக்கும்னு அதை நான் சொல்கிறேன். பட் இது வந்து நல்லா தூங்குங்க, இது தூங்கினாலே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்து கம்மியாகும். முடிஞ்ச ஒரு டே டைமில் வந்து ஒரு 3 times பிரேக் எடுங்க, ஒரு ஒரு 20 minutes or 20 minutes ஒரு வந்து இப்போ லஞ்ச் இருக்குது, ஒரு ஹாஃப் அன் அவர் லஞ்சுன்னா ஒரு 10 minutes சாப்பிட்றீங்களா, ஒரு 20 minutes பிரேக் எடுங்க. பட்சமே சாப்பிடக்கூடாது, ரொம்ப மென்னு சாப்பிட்றதே 1 hour ஆகணும். பட் ஒரு 20 minutes பிரேக் எடுங்க, உட்காந்துருங்க, ஜம்மு அமைதியாக உட்காந்துருங்க. இலைப்பாடுறதுன்னு சொல்லுவாங்க, இலைப்பாடுறதுனா மூச்சு வாங்க, அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி 20 minutes ஒரு பிரேக் எடுங்க. இதுவும் பாடியை செலக்ட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அதனால் ஒரு அல்சராக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் குறையாமல் நீங்கள் என்ன அல்சருக்கு சரி பண்ணோம், மவுத் அல்சர் பண்ணாலும் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும், ரெக்கரண்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த சில சொல்யூஷன்ஸ்லாம் இந்த ரேண்டம் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வாங்கி நீங்கள் கோகல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த மரத்து போடுறதோ டிங்கிளிங்கோ இரிட்டேஷனோ ஃபர்தராக சாப்பிடும்போது இரிட்டேஷனோ கொஞ்ச நாளைக்கு இந்த அசிடிக் ஃபுட்ஸை தொடாதீங்க. அதாவது ரொம்ப காரம் இருக்குது, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, ரொம்ப மிளகா வகை வந்து சேர்ந்த சில்லிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. பெப்பர் வேணால் சேர்த்துக்கலாம், பட் ரொம்ப காரம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கார்லிக் எல்லாமே நல்லா கேட்கும், பூண்டு சுட்டு இந்த ஒத்தப்பூண்டுலாம் வந்து சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா கேட்கும் ஆக்சுவலி அந்த அந்த காரத்தன்மை. பட் ஆனால் அது ஹீல் பண்ணும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் சூஸ் பண்ணுங்கள். தூக்கம் கம்பல்சரி, தண்ணி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 4 liters கொடுங்க. ஸோ இது இது வந்து ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு தண்ணி தான். அந்த எவ்வளோ கோலம் பாடி ஹைட்ரேட் பண்ணோம் அவ்வளோ கோலம் இந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸு இந்த கேஸ்ட்ரோஎண்டரைட்டிஸ் ப்ராப்ளமும் மோஸ்ட்லி வராது. ஃபாஸ்டிங், தண்ணி ப்ளஸ் இந்த ஆல்கலி ஃபுட்ஸ், இது மூணு பண்ணாலே இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் மெயின்டைன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சின்ன சின்ன தொந்தரவெலாம் இருக்காது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது திங்க் போதும் நினைக்கிறேன், பேசிக் இது நான் கொடுத்துருக்கேன். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டா அது ஹீலாகிறதுக்கெல்லாம் இருக்குது. நம்ம மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.